ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க குமாரி ஸ்ரீமதி வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. குமாரி ஸ்ரீமதி இந்த வெப்சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்ப அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இது மொத்தமா 7 எபிசோட் இருக்கு. 1:35-40 நிமிஷம் வரைக்கும் போகுது. இந்த வெப்சீரிஸ கோம்தேஷ் உபாத்தி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க என்னலாம் பண்ணாங்க, கடைசியில அந்த வீடை வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வெப்சீரிஸோட மீதி கதையே. இப்ப இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாக்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நித்யா மேனன் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க வர ஒவ்வொரு சீனும் சூப்பரா ஹோல்ட் பண்றாங்க. காமெடியா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், நார்மல் டைலாகா இருக்கட்டும், எல்லாத்திலுமே ஸ்கோர் பண்றாங்கன்னு சொல்லலாம். கௌதமி அவங்க அம்மாவை நடிச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் வெப்சீரிஸ்க்கு என்ன வேணுமோ அதை பக்காவ பண்ணி கொடுத்திருக்காங்க. பிஜிஎம் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஆனா சாங்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ஒரு பார் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பார் எடுத்து நடத்தினா அதில் என்ன பிரச்சனைலாம் வரும்ன்றதே ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. வெப்சீரிஸில் ஹியூமர் போர்ஷன்ஸ்லாம் அங்கங்கே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி வெப்சீரிஸில் நிறைய சப்ளாட்ஸ் வருது, அதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, டியூரேஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி லவ் போர்ஷனும் பெருசாக நம்மளை அட்ராக்ட் பண்ணவே இல்லை, தேவையில்லாத சீன்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் நல்லாவே கட் ஷார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப்சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.